அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்தில் உள்ள உரண்டைய பகுதி தான் பார்க்க போகிறோம். தேர்வு நோக்கில் ரொம்ப முக்கியமானது மட்டும் இந்த வீடியோவில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பாடம் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். நம்ம பேசுகிறதையும் கேட்பதையும் தான் மொழியின் முதல் நிலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே போல் எழுதுவதையும் படிப்பதையும் மொழியின் இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. இந்த பேச்சு மொழி தான் மொழியின் உயிர்நாடியாக விளங்குகிறது. கவனி அப்படின்னா பேணுதல்னு அர்த்தம். என்னால் போக முடியாது எனும் தொடரை வந்து ஓங்கி ஒழிச்சோம் அப்படின்னா மறுப்பை உணர்த்துதுன்னு அர்த்தம். அதையே நம்ம மென்மையாக ஒழிச்சோம் அப்படின்னா இயலாமையை உணர்த்துதுன்னு அர்த்தம். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிவும் தத்தமில் சிறிது உளவாகும். இது வந்து ஒரு நன்னூல் நூற்பா. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவும் மொழியே என்று கூறியவர் யார்னா மு. வரதராஜனார். ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை நம்ம வட்டார மொழி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இந்த மூன்று மொழிகளும் கிளை மொழிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த மூன்று மொழிகளுமே தமிழிலிருந்து தான் பிரிந்து சென்றிருக்கும். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் அழைக்கிறாங்க. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லிட்டு கூறுறாங்க. தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது என்பதை தொல்காப்பியர் உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று குறிப்பிட்டிருக்காரு. கேட்டல் பேசுதல் எனும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. நம்ம படிக்கிறதாலையும் எழுதுறதாலையும் இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகமாகின்றன. தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. அதனால தான் தமிழை வந்து இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. பேச்சு மொழி நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலைக்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு. இந்த லீ வேறுபாடு பார்த்துக்கோங்க. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். இந்த பாடலை யார் பாடினாங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் பாடியிருக்காரு. அடுத்ததாக விலங்குகள் உலகம் என்ற பாடத்தை பார்ப்போம். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம். நமது பாடப்பகுதியில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் இந்த களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம். 895 சதுர கிலோமீட்டர் வந்து பரப்பளவு கொண்டிருக்குது. உலகத்தில் ரெண்டு வகையான யானைகள் உள்ளது. ஒன்று வந்து ஆசிய யானை, இன்னொன்று வந்து ஆப்பிரிக்க யானை. ஆசிய யானையில் ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. ஆனால் ஆப்பிரிக்க யானையில் ரெண்டுக்குமே தந்தம் இருக்கும். அதே போல் யானைகள் எப்போதும் கூட்டமாக தான் வாழும். அந்த கூட்டத்துக்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். யானை ஒரு நாளைக்கு 250 கிலோ உணவு உண்ணும். இந்த புல் இலை தழைகளை உணவாக உண்ணும். அது எவ்வளோ உண்ணுன்னா 250 கிலோ உண்ணுமா. குடிக்க ஒரு நாளைக்கு 65 லிட்டர் தண்ணி பருகுது. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எங்கன்னா மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டம். கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ளது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில்
இளநிலை வனவியல் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, முதுநிலை வனவியல் எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி ஆகிய பட்டப்படிப்புகள் வந்து இருக்குது. நன்கு வளர்ந்த கரடி ஒன்று, கரடி வந்து 160 கிலோ எடை வரை இருக்கும். ஒரு கருவுற்ற புலியானது 90 நாட்களில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம், அந்த 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகளை ஈண்டு அதை வந்து 2 வருடங்களுக்கு வளர்த்து பாதுகாக்குது. ஒரு காட்டோட வளத்தை குறிக்கும் குறி என்னன்னு பார்த்தீங்கன்னா புலி தான். இந்த புலியை பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயம் இருக்குது, அங்கே மட்டும்தான் ஆசிய சிங்கங்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல் இயற்கை விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா புலியையே காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டுறாங்க. அழகில் சிறந்த மான் வந்து புள்ளிமான், புள்ளிமான் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமா. அடுத்த படம் தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் தான் நம்முடைய பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர் அவர்கள். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். இவர் எப்போ பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா 1908 அக்டோபர் 30 பிறந்திருக்காரு. எந்த ஊர்லனா ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு. இவருடைய பெற்றோர் யார் யாருன்னா உக்கிரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார். தேசியம் காத்த செம்மல் என்று திருவி கல்யாண சுந்தரனார் பாடியிருக்காரு. இவருடைய அரசியல் குரு யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தான் இவருடைய அரசியல் குரு. நேதாஜி என்ற பேரில் வந்து ஒரு வார இதழ் நடத்தியிருக்காரு. முதல் முதல்ல சாயல்குடி எனும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை எனும் தலைப்பில் 3 மணி நேரம் உரை நிகழ்த்திருக்காரு. இந்திய அரசால் 1995 தபால் தலை வந்து வெளியிட்டிருக்கு. தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கிறார்களே அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனேயே நினைத்தேன். அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையெனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசுவது அவர் வழக்கம் என்று பாராட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதறிஞர் ராஜாஜி அவர்கள் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியிருக்காரு. பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விடல்பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வட இந்திய இதழ்கள் வந்து பசுமன் உ முத்துராமலிங்க தேவர்களை பாராட்டியிருக்கு. நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு. யாரை எதிர்த்து போட்டிகிட்டு இருப்பார்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அவர்களை எதிர்த்து போட்டிகிட்டு இருப்பார். அதே போல் 1946, 1952, 1957, 1962 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்றிருப்பார். 1934 மே 12-13 ஆகிய தேதிகளில் கமுதி அப்படின்ற ஒரு இடத்துல குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியிருப்பார். இவரோட தொடர் போராட்டின் காரணமாகத்தான் 1948 அந்த குற்றப்பரம்பரை சட்டம் வந்து நீக்கப்பட்டிருக்கும். இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்ப்போம். தேசியம் காத்த செம்மல் வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை போன்ற சிறப்பு பெயர்களை வந்து கொண்டிருக்காரு. ஜமீன் விவசாயிகள் சங்கம், பாரத மாதா, கூட்டுறவு பண்டகசாலை போன்றவற்றை ஏற்படுத்தியிருக்காரு. 2 உலகப்போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ எனும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். பின்பு இந்த போர்னால் முடிஞ்ச பிறகுதான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்களில் வெளியே விட்டிருப்பாங்க.
தேவர் வந்து இந்த மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,075 நாட்கள். இந்த 20,075 நாட்களில் 4,000 நாட்கள் வந்து சிறையிலே இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1/5 சிறையில் வந்து வாழ்ந்திருக்காரு. மதுரை நூற்பாலை தோழர்களின் உரிமைக்காக ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938 போராட்டம் நடத்தியிருப்பார். இதன் காரணமாக 7 சிறை தண்டனை பெற்றிருப்பார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எப்போ மறைஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா 1963 அக்டோபர் 30 இந்த மண்ணுலகை விட்டு மறைந்திருப்பார். மீதி இருக்கிற உரையை பகுதியை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.